விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே உள்ள முத்துசாமிபுரம் கிராமத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. விஜய் என்பவருக்கு சொந்தமான வின்னர் பட்டாசு ஆலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட நண்பகல் 12 மணி அளவில் இந்த வெடி விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே முத்துசாமிபுரம் என்ற இடத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. பட்டாசு ஆலையினுடைய உரிமையாளர் விஜய் என்று தெரிய வந்திருக்கிறது. நண்பகல் 12 மணி அளவில் வெடி விபத்து நடந்ததாகவும் கூறப்படுகிறது. 4 அறைகள் கொண்ட கட்டிடத்தில் பட்டாசு ஆலை இயங்கி வந்திருக்கிறது. அப்போது பட்டாசுக்கு மருந்து கலக்கும் போது உராய்வு ஏற்பட்டு இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. விபத்து நடந்தபோது அங்கு கிட்டத்தட்ட 30 மேற்பட்டோர் பணியில் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அதுகுறித்த பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த விபத்து நடந்த இடத்திற்கு வெம்பக்கோட்டையிலிருந்து தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சென்று கொண்டிருக்கின்றனர். அங்கு மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது 9 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 8 இருந்த எண்ணிக்கை 9 அதிகரித்திருக்கிறது. உயிரிழந்தவர்களில் 5 பேர் பெண்கள் என்றும் 4 பேர் ஆண்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 10 மேற்பட்டோருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 90% அதிகமான தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு ஆலை அனுமதி பெற்றுதான் இயங்கி வந்ததா என்றும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையே உள்ள முத்துசாமிபுரம் என்ற இடத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 மேற்பட்டோர் அங்கு சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் 10 மேற்பட்டோர் தீக்காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 90% அதிகமான தீக்காயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசுக்கு மருந்து கலக்கும்போது உராய்வு ஏற்பட்டு விபத்து நடந்திருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. நண்பகல் 12 மணி அளவில் இந்த விபத்து நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜய் என்பவருக்கு சொந்தமான வின்னர் பட்டாசு ஆலையில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. விபத்து நடந்தபோது அங்கு 30 பேர் பணியில் இருந்ததாகவும் 4 அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக பட்டாசு ஆலை அனுமதி பெற்றுதான் இயங்கி வந்ததா என்பது தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறது. இதுகுறித்து விசாரித்து வருகிறார்கள். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 இருந்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்பொழுது 9 அதிகரித்திருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் இடையேயான முத்துசாமிபுரம் என்ற இடத்தில் பட்டாசு ஆலை வெடி விபத்து நடைபெற்றிருக்கிறது. அதில் ஏற்கனவே 8 இருந்த உயிரிழப்பு தற்பொழுது 9 அதிகரித்திருக்கிறது. 30 பேர் அந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்த நேரத்தில் பணியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் 5 பேர் பெண்கள் என்றும் 4 பேர் ஆண்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே 10 பேர் அங்கு சிக்கியுள்ளதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. 10 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட 90% மேல் அவர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம்.